விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஆட்டு வியாபாரி உட்பட இரண்டு பேரிடம் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 2,25,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற April 19 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு உள்ளிட்ட 7 வாகனங்களில் தேர்தல் அலுவலர்கள் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சாத்தூரில் மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறை சோதனை சாவடியில் வெம்பக்கோட்டை மண்டல துணை வட்டாட்சியர் ராஜாமோகன் தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த 4 சக்கர வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்ததில் வாகனத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ₹1,31,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்யபாமா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் சாத்தூர் அருகே உள்ள குகன்பாரி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ராஜபாளையம் அருகே உள்ள தெப்பங்குளம் பகுதியினைச் சேர்ந்த ஆட்டு வியாபாரி அருண்குமார் என்பவரின் வாகனத்தை சோதனை செய்த போது அதில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 90,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் 2 இடங்களிலும் சோதனைகள் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை சாத்தூர் தாசில்தார் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்.